இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு அம்மா அக்கா அப்படின்னு கூப்பிட்ற தவிர பெண்களை வேற மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு கட்சி அது மனமுத்து நான் ஒரு அவரை ஒரு தம்பி மாதிரி உண்மையாலுமே வந்து ஆரம்பத்தில் அக்காந்தான் கூப்பிட்டாரு, நானும் தம்பியும் தான் பேசிட்டு இருந்தேன். திரும்ப அந்த மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப தொடர்ந்து பயணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். அது சொல்றேன் பேசுவோடு சரியா அக்காவின் தரப்புல இருந்து எனக்கு இல்லை, நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரியத்தோட தான் இருந்தோம், கட்சிக்கும் இதனால நிறைய பிரச்சனைகள் வருது, அதனால நாங்கள் எங்களுக்குள்ளார இருந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் சுமூகமா முடிச்சுக்கிறோம். மைனாரிட்டியில பொறுப்பு போட முடியாம இருக்காரு, நாளையும் நாளைக்கு நீ தெருல நாயா செத்து கிடப்ப, அதுக்கு நான் தான் பொறுப்பு. எழுதி விடுங்க டிஜிபி ஆஃபீஸ் போலீஸ். முதல்ல சூர்யா சொல்றத கொஞ்சம் கோர் கமிட்டி போடுறேன், நீ ஓபிசி ஒன்னு எப்படி நான் வந்து கோர் கமிட்டி போட்டு எடுக்க முடியும் மென்டலா? நீ நான் எப்படி நீ ஒரு ஓபிசி எப்படி எடுக்க முடியும்? இருடா வெயிட் பண்ணுடா, பயந்துக்காத. இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு அம்மா அக்கா அப்படின்னு கூப்பிட்ற தவிர பெண்களை வேற மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு கட்சி அதில் இருந்து நான் ஒரு அவரை ஒரு தம்பி மாதிரி உண்மையாலுமே வந்து ஆரம்பத்தில் அக்காந்தான் கூப்பிட்டாரு, நானும் தம்பியும் தான் பேசிகிட்டு இருந்தேன். திரும்ப அந்த மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப தொடர்ந்து பயணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அவங்க தரப்புல இருந்து எனக்கு இல்லை, நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரியத்தோட தான் இருந்தோம், கட்சிக்கும் இதனால நிறைய பிரச்சனைகள் வருது, அதனால நாங்கள் எங்களுக்குள்ளார இருந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் சுமூகமாக முடிச்சுக்கிறோம். ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் தான் அக்கா தம்பிங்கிற பிரியத்தில் தான் அம்மா அக்கா எப்பயுமே அடிக்கடி வீட்டுக்கு வரது உண்டு. எங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து சிறுபான்மை அணி நிர்வாகின்னு போட்டீங்க, சிறுபான்மை அணியுடைய மாநில தலைவி நான். இப்போ சமீப காலமாக நடந்த இந்த ஒரு பெரிய அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வந்து வலைதளங்களில் ரொம்ப வைரலாகி எல்லா ஊடகங்களையும் போட்டு பாஜக கட்சியில் இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருந்தீங்க. இதில் ஒரு விஷயம் நான் என்னென்னா, அந்த கட்சியில் எத்தனையோ நல்லவர்கள் எவ்வளவோ இந்த சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு நாங்கள் உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு அம்மா அக்கா அப்படின்னு கூப்பிட்ற தவிர பெண்களை வேறு மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு கட்சி அதில் ஈர்க்கப்பட்டு வந்தது. இதில் எதுவுமே ஒரு குலைவு இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறனால இது வந்து நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு வெறும் வாயில் அவலம் என்னவங்களுக்கு ஒரு லட்டு கிடைச்ச மாதிரி இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப நிறையா ட்ரால்ஸ் அப்படின்லாம் பண்ணிட்டு வராங்க. இதில் நாங்கள் சம்மந்தப்பட்ட நாங்கள் பெரியவர்கள், கட்சியில் இருக்கிற பெரியவர்கள், குறிப்பாக வந்து கனக சபாபதி ஐயா அவர்கள் முன்னால் வந்து கூப்பிட்டு பேசி எங்கள் ரெண்டு பேரையும் என்னையும் சிவா அவங்களையும் பேச வச்சாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே சொல்லி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நாங்கள் வந்து பேசி நாங்கள் இதை இந்த விஷயத்தை வந்து இதை விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இது யாருடைய வற்புறுத்தலும் இது செய்யப்படலை. நாங்கள் நிச்சயமாக இந்த கட்சியை விட்டு கொடுக்கறதாகவோ ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதத்துக்காக இவ்வளவோ பெரிய நாங்கள் ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய பிரதமர் மோடியோட சித்தாந்தங்களில் ஈர்க்கப்பட்டு குறிப்பாக வந்து நம்மளுடைய எனக்கெல்லாம் பொறுத்தவரையில் என்னோடய இறப்புக்கு முன்பாக இப்படி ஒரு பிரதமரை உண்மையாலுமே இந்தியா பார்க்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்து இப்படி ஒரு பிரதமர் வந்து இந்தியா இந்தளவுக்கு வளர்ச்சி கொண்டு போய் நம்ம ஜிடிபி க்ரோத்தில் இந்தளவுக்கு வந்தது அப்படி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க. ஏதோ ஒரு கண்பட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, எந்த உணர்ச்சி வசப்பட்டு யார் பண்ணாங்க எப்படியோ நடந்தது. இதை நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். இதில் மனமுத்து நான் ஒரு அவரை ஒரு தம்பி மாதிரி உண்மையாலுமே வந்து ஆரம்பத்தில் அக்காந்தான் கூப்பிட்டாரு, நானும் தம்பியும் தான் பேசிகிட்டு இருந்தேன். திரும்ப அந்த மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப தொடர்ந்து பயணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அக்கா சொன்ன மாதிரி வந்து இது தனிப்பட்ட இருவருக்கும் உண்டான ஒரு உரையாடல். அதில் வந்து எங்கள் மாநில தலைவர் சொன்ன மாதிரி அது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, பொதுத்தளத்தில் இருந்தாலும் சரி, அது கட்சிக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்திக்க சொன்னாங்க. அண்ணன் சபாபதி அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. நாங்கள் இருவருமே வந்து எங்களுடைய தரப்பில் என்ன இந்த சூழ்நிலையினால அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் வந்தது, என்ன பேசணுங்கிறத இருவருமே எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துருக்கோம், நேர்லேயும் கொடுத்துருக்கோம்.
அக்காவின் தரப்புல இருந்து எனக்கு இல்லை, நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரியத்தோடு தான் இருந்தோம், கட்சிக்கும் இதனால் நிறையா பிரச்சனைகள் வருது, அதனால் நாங்கள் எங்களுக்குள்ளார இருந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் சுமூகமாக முடிச்சுக்கிறோம், இருவருமே எந்த நடவடிக்கையும் வேணாம், நாங்கள் புகார் வந்து இது அக்காவோட தரப்புல இருந்தும் அந்த ஆடியோ போல் இதை நான் வெளியில் கொடுக்கல, இது வேறு வகையில் போயிருக்குது, அது யாருங்கிறத கட்சி நிலைக்கு கண்டுபிடிக்கட்டும், பட் இது எங்களோடய நாங்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணி இருவருக்குள்ளார ஒரு பிரச்சனையை ஆக்கி இதை கட்சி கெட்ட பேர் வரணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லைன்னு அக்கா சொன்னாங்க. என்னிடமும் கேட்ட பொழுது நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கேன், இன்னமும் நான் கொடுத்துருக்க அறிக்கையில் கட்சி ஒரு வேளை நான் பேசியது தவறு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் என் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன், மாநில தலைவர் கட்டுப்படுறேன் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அது மாநில தலைவருக்கு அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு தலைவரின் முடிவு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற இல்லை, இது கேள்விகளுக்கே இங்கே இல்லைங்க, அறிக்கை மட்டும்தான், அதாவது உங்கள் எங்களுடைய தரப்பு கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இருவர் தரப்புலேருந்தும் எழுதி வாங்கியிருக்கிறாங்க, நேரடியாகவும் பேசியிருக்கிறாங்க, அதுக்கு இருவரும் கொடுத்தோம், இருவருமே அதற்கு முன்னாடியுமே நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடியுமே ஒரு இருவருமே ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் தான், அக்கா தம்பிங்கிற பிரியத்தில் தான் அம்மா அக்கா எப்பயுமே அடிக்கடி வீட்டுக்கு வர்றது உண்டு, என்னுடைய மனைவியும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததுனால அக்கா கிட்ட எப்பயுமே அவங்க கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க, இது மாதிரியான ஒரு குடும்ப ரீதியான நட்புறவில் தான் இருந்தோம், அது ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை வந்தது, அது கட்சிக்கு கெட்ட பேர் வருதுங்கிற சூழ்நிலையில் அதை நாங்கள் வளர்க்க விரும்பல, அதனால சுமூகமாக முடிச்சுக்கிறோங்கிறது தான் எங்கள் கருத்தாக இருக்குது. அதையும் மீறி நான் பேசிய விஷயத்தில் வந்து தலைவருக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற கட்டாய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை அது அதுக்கும் தணிக்கை குழு, அதுவும் நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் அவங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கூடிய விரைவில் அது யாருங்கிறத எடுத்து கட்சி ரீதியாக அவங்களுக்கு நடவடிக்கை. ஒரு வாரமா இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் இது வரைக்கும் பொது தளத்திலயும் சரி என்னோட ட்விட்டர் ஹேண்டிலிங்லயும் எதுலையுமே இல்லை, நான் பேசவே இல்லை, அது என்னோட நான் எங்கேயுமே எந்த பத்திரிகையாலட்டுமே இது சம்மந்தமாக என்னை மாநில தலைவர் அறிக்கை தாக்கல் செய்யும் வரைக்கும் எந்த ஊடகங்கள்லையும் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், கட்சிக்கு கட்டுப்பட்டு மாநில தலைவர் வார்த்தை கட்டுப்பட்டு நான் எந்த இடத்துலையுமே நான் எந்த கருத்துமே நான் எங்கேயுமே பேசல. இதை பற்றி நம்ம ஒண்ணுமே இல்ல, இந்த சூழல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், அதாவது இப்போ என்னென்னா இதை குறித்து வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூப்பிட்டு பேசினாங்க, அவரிடமும் பேசினாங்க, என்னிடமும் பேசினாங்க, ஃபர்தராக இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து உறுதி வாங்கிக்கிட்டாரு, எனக்கும் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தாரு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம், ஒரு நல்ல ஒரு போயிட்டுருக்கும்போது ஒரு ஒழுக்கமான கட்சி அப்படின்னு பேரெடுத்து போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல எந்த விதமான இந்த மாதிரி சலம்பர்கள் இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு அசம்பாவிதம் தான், அதை முறையாக கூப்பிட்டு விசாரித்து பெரியவர்கள் கட்சியின் பெரியவர்களும் இதில் தலையிட்டு பேசினாங்க. உண்மையிலே அரசியல் ரீதியான விஷயங்களில் தாங்க இது, இதை பற்றி போடாத யூடியூப் சேனலில், இதை பற்றி நீங்கள் போடாத சேட்டலைட் சேனலில், கிட்டத்தட்ட 48 மணி நேரமாக ஹெட்லைன்ஸில் ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் முழுசாக இதை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சம்மந்தப்பட்ட இருவருமே நாங்கள் சுமூகமாக இருப்போங்கிற சூழ்நிலையில் நீங்கள் திமுகவில் சைதை சாதிக்கு பேசுனதை மறைக்கிறதுக்கும் திமுகவில் இருக்கிறவங்க பாஜகவை எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாமல் இருந்த சூழ்நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஆடியோவை வச்சுட்டு நாளைக்கு பொதுத்தளத்தில் மக்கள் மத்தியில் கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு ஊடகங்கள் நிறையா நாளைக்கு செயல்படுதுங்க, அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் எந்த வகையிலையும் இதை நாங்கள் கட்சிக்கு விரோதமாக கொண்டுட்டு போக விரும்பல, எங்கள் குளர் சொல்லணும். ஆபாசமாக பேசுனதுங்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை தான் நான் சொல்கிறேன், அது வந்து எதனாலங்கிறது உள்ளார நான் இங்கே விளக்கம், ஏன்னா அறிக்கை கொடுத்துருக்கோம், அவங்க அறிக்கை கொடுக்குற வரைக்கும் நான் எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் தலைவருடையது, அது பேசுனதுக்கு உண்டானது தவறு தான், அதை நான் தனிப்பட்ட முறையில் மியூச்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே அப்பாலஜைஸ் பண்ணிக்கிட்டோங்கிற சூழ்நிலையில் அதற்கு உண்டான நடவடிக்கையும் கட்சி எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆமாம், நானும் கேட்டிருக்கேன், அக்காவும் அவங்க தரப்புலேருந்து நடவடிக்கை வேணாம், எங்கள் பிள்ளை நாங்கள் சமரசமாக போயிடணும், அவங்களுக்கு இது நான் மன்னிப்பு கேட்க சொல்லல, சமரசமாக பெரிய பழைய மாதிரி பேசினார். பாஜகல வரும்போது அதனுடைய மற்ற கட்சியெல்லாம் அப்படி இருக்குது இல்லைங்க, அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் முதல் தலைவரே வந்து மனைவி துணைவி அப்படிங்கிறதும், அதுக்கு மேற்பட்ட தலைவர் வந்து நான் வந்து படிதாண்டாமல் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியல்ல, எல்லாமே அந்த கட்சியில் மிகப்பெரிய பழந்தலைவர்களாக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. இப்போ நம்ம என்னன்னா எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு, இப்போ நம்ம சிக்கல் பண்ணிக்கிட்டே வேணாம்,
கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு அது பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு உண்டான அறிக்கை இன்னும் தகவல் தலைவர் கைக்கு போல. அது பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்லி யாரும் இதுவரை வந்து வெளியில் குரல் கொடுக்கல. கட்சியை விட்டு அவரும் ராஜினாமா பண்ணி வெளியில தான் இருக்காரு. இதுவரைக்கும் அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. இதே மாதிரியான விஷயங்கள்ல நீங்க திமுக நாளைக்கு கைதை சாதிக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க, வழக்கு பதிவு பண்ணீங்க, பாதிக்கப்பட்ட அக்கா குஷ்பு அவர்களே புகார் கொடுத்துருக்காங்க, பெரிய இஷ்யூவா கட்சியை எடுத்தோம், நாளைக்கு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்களே தவிர எந்த ரிமாண்ட் கணக்கும் கட்டல, கட்சி ரீதியாக ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணல. இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு. எங்க மாநில தலைவர் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, உடனே நாங்க நாளைக்கு குழுவுக்கு முன்னாடி ஆஜராயிருக்கிறோம், நாங்க நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறோம், கட்சி நடவடிக்கை எடுத்தாலும் உட்படுறோம்னு சொல்லியிருப்பாங்கிறது தான் கட்சியோட வெளிப்படைத்தன்மை. திமுக மாதிரி செய்யறதுக்கு இல்ல. பாலியல் குற்றச்சாட்டுல பாலியல் வீடுகள் வந்த பல பேர் இன்னைக்கும் திமுக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறாங்கிறப்ப நாளைக்கு திமுக திருத்திக்கணும். எங்க கட்சியை குத்தி நடவடிக்கை காலங்கத்தால் சும்மா சும்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சூர்யா. எதுக்கு திரும்ப கூப்பிடுறீங்க? யாரு டிஸ்டர்ப் பண்றாங்க? நீங்க போட்ட வாய்ஸ் மெசேஜ் டிஸ்டர்பிங்கா இருக்கா? நான் போட்ட பேசுறேன் உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கா? நான் கூப்பிடவே இல்லையே. உன்ன நீ எதுக்கு கூப்பிடுறேன்? யாரு இந்த யாரு அப்புறம் என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டது? எது யாரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாரு? அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் தாங்க நான். ஆமா வாய்ஸ் மெசேஜ்ல இப்ப நேரடியா நான் பேசுறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கோ. உனக்கு இல்ல இல்ல எனக்கு தேவையில்ல, நீங்க தான் ரெக்கார்ட் பண்றது. ரெக்கார்ட் பண்ற பழக்கமே மாவட்ட பொறுப்புல மைனாரிட்டி போட முடியாமையே உள்ள தாண்டிய 68% ஓபிசி வந்துட்டு நாளைக்கு நான் ஏன் ஜாதிகாரன் ஏறி விடுறேன். நாளைக்கு நீ ஊர் தாண்ட முடியாது. கிளினிக்ல இருந்து உன் ஊருக்கு வந்து எல்லா பணியும் வெட்டி போட சொல்லிடுறான். நாளைக்கு ஏன் ஜாதிகாரன் ஏறனாலும் தெரியா, என் ஓபிசி நாளைக்கு ஏன் சமுதாயம் இருக்கு, நாளைக்கு நான் தாண்டவா இந்த கட்சி விட்டு நிக்கிறானு தெரியும். நாளைக்கு உனக்கு போடணும்னு நினைச்சேன்னா ரோட்ல விட்டு இழுத்து வச்சு அடிச்சிடுவான். நீங்க மத்த மாதிரி நினைச்சுட்டு ஏன் போட்டு பாக்காத பேசுறது வச்சிருக்கீங்களா? அப்புறம் இதுக்கு என்ன கூப்பிடுற? நான் பேசுனது ரெக்கார்ட் பண்ணல. இப்ப நான் சொல்றேன், நான் என்ன இரு, முதல்ல மத்தவனை பேச விடு. இல்ல இல்ல உனக்கிட்ட இதே பஞ்சாயத்து நீ போய் கூப்பிட்டுக்க. உனக்கு எங்கோ போடணுமா மாவுளை? நீ இது மட்டும் எங்கோ போனாலும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, உன்னை ரோட்ல வச்சாலும் சரி, நாளைக்கு உனக்கு என்ன அசம்பாலும் சரி, அதுக்கு நான் சேர்த்து நீ எழுதி வச்சு மைனாரிட்டியில பொறுப்பு போட முடியாம இருக்க நாளையும் நாளைக்கு நீ தெருல நாயா செத்து கிடப்ப, அதுக்கு நான் தான் பொறுப்பு. எழுதி விட்டுருக்க டிஜிபி ஆஃபீஸுக்கு போல. முதல்ல சூர்யா சொல்றத கொஞ்சம் கேளு, சொல்றத கொஞ்சம் கேளு. காலங்கத்துல 6:20 இப்ப மணிக்கு நான் யாருன்னு இந்த மாதிரி நீ பாப்ப? இப்போ நான் காலங்கத்துல என்ன, நான் இப்ப ஹலோ ஒரு நிமிஷம் காலங்கத்தால் இப்ப நீ கூப்பிட்டு என்னன்னு சொன்ன, நான் வந்து என்னமோ கோர் கமிட்டி போடுறேன். நீ ஓபிசி ஒன்னு எப்படி நான் வந்து கோர் கமிட்டி போட்டு எடுக்க முடியும்? மென்டலா நீ நான் எப்படி நீ ஒரு ஓபிசி எப்படி எடுக்க முடியும்? எனக்கு தகுதி இங்க பாரு. நீ முதல்ல அண்ணாமலை கிட்ட போய் பேசு. நீ புரிச்சல ஊர்மைய விட்டுட்டு நீ ஊர்மைய எடுத்துக்கிட்டு நீ பதவி நீ பிஜேபி அண்ணாமலை நாட்டை கூட போய்க்க
சரியா? ஒரு மாசத்துக்குள்ளார காலங்கத்தால வந்து எதுக்கு கூப்பிட்ட இப்ப நான் ஒரு வாய்ஸ் நோட் ஹலோ ஹலோ நீ சாமியார் கீழே போட்டுக்கிட்டு இருக்கிற புரியல ஒன்னும் புரியல என்ன சொன்ன விட்டு கொடுத்து நீ பிச்சை எடுத்த நீ என்கிட்ட பேசாத. உனக்கு ஒரிஜினல் எந்த திறமை இருந்தா காலங்கத்தால 6 மணிக்கு நாங்க கெட்ட வார்த்தை பேசுறோமா? நீ உன்னோட பிசினஸ் உன்னோட பிசினஸ்ல ஊரு ஊருக்கே தெரியும் சரியா? ஊருக்கே நீ ஒரு தெரியும் இங்க பாரு உனக்கு படிப்படியா அடிக்கிறேன். நீ அனுபவிப்பா, நீ சூர்யா காலங்காத்தால நீ எந்திரிச்சு என்ன கூப்பிட்ட ஒரு நிமிஷம் நீ வந்து பாஷாவை எடுத்த இது தம்பியாதான பாத்திருக்கேன். இதுக்கு மேல எதிரே நான் உன்ன என்னைக்குமா தம்பியா பாத்திருக்கேன். நீ பேசுன பேச்சு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் எனக்கு இங்க அவங்களை எல்லாம் என்ன தெரியவே தெரியாது சாமி. இனிமேட்டு நீ ஆஸ்பத்திரி நடத்த முடியாது. நாளைக்கு மட்டும் ஊர் முழுக்க காமி, உங்க அம்மாவு காமி, இதெல்லாம் எங்களோட பிசினஸ்ல உங்க குல தொழில் இங்க காமிக்காத. காலங்காத்தால நீ முதல்ல ஒரு இதானத்துக்கு வர சொல்றது கேளு. 6 கூப்பிட்டி நியூ இயர் 2023 தேசி அவர்கள் அடுத்த பெருநாள் எறியப்படும் வாழ்த்துக்கள் நன்றி. இருடா வெயிட் பண்ணுடா பயந்துக்காதே.